பிஃபோர் வீடியோ பாருங்கள். தலை காவேரியோட அல்டிமேட்டான சீனரிஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்காத நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. ஓகே, ஃபைனலாக வந்து தலை காவேரி பார்த்தாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். ஜாலியாக இங்கேருந்து பறக்க வேண்டியதான். இவ்வளோ மிஸ்ட்டு பாருங்கள், சுற்றியும் பயங்கரமாக இருக்குல்ல. எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்பா சாமி. ஆனால் ரோடு தான் தெரில, காடு தான் தெரில. அது இன்னர் ரோட்டு, அது அவுட்டர் ரோட்டு. இப்போ வந்து மேலே வந்தோம் இல்லைங்களா, தலக்காவேரியில் கயலாயத்தில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீல். அங்கே சிவன் சிவனையன் தென் நந்தி எல்லாமே இருந்தாங்க. தலக்காவேரியிலேருந்து இவ்வளவு மேட்டில் ஒரு நீர்வீழ்ச்சி தண்ணி பொங்கி வர ஒரு இடம்னா இங்கே தான் இருக்கும், தலக்காவேரியாக தான் இருக்கும். இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் வந்து தண்ணி ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டுருக்கு. பாகமந்தலா அப்படிங்கிற ஒரு டெம்பிள், சிவன் டெம்பிள் தான் அங்கே இருக்குது. அதான் பார்க்க போயிட்டுருக்கோம். காவிரி ஆறு தண்ணி மேலே வந்துச்சு இல்லைங்களா. அந்த தண்ணி மட்டும் இல்லாமல் நாலு பக்கமும் வந்து வர தண்ணி எல்லாமே இங்கே வந்து தான் இணைஞ்சு நமக்கு தண்ணி எல்லாமே வருது. அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் பாகந்தேஸ்வரர் சிவன் டெம்பிள். இங்கே வந்து தான் எல்லா இடத்துலையும் கலக்கும் தண்ணி. இங்கே இந்த சைடு இந்த பாகமந்தலா அப்படிங்கிற ஒரு இடம் காவிரி நீர் வந்து கலக்கும், சங்கமித்து இந்த கரையெல்லாம் கடந்து காவிரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியும். இந்த ஒரு சங்கமத்தையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த ஒரு இடத்துக்கு போகும்போது தண்ணி போகிற இடத்துல நம்ம செப்பல் போட்டு இறங்க முடியாது. செப்பலை விட்டுட்டு தான் தண்ணி இருக்கிற இடத்துக்கு கீழே இறங்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அழகான ஒரு இடமும் இருக்குது, அதை டாப்பை எங்களில் காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கீழே இறங்கணுன்னாவே செப்பல் விட்டு தான் அந்த ஸ்டெப்ஸ்லேயே கீழே இறங்கணும். அந்த காவிரிக்கு அவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு, காவிரி தாய் வந்து கடவுளாக மதிக்கிற ஒரு இடம் எது. சேனலுக்கு யாராவது புதிய நண்பர் இல்லைங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் முன்கூட்டியே வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஐடி கீழே கொடுத்துருக்கேன். நாலு பக்க தண்ணியும் கலக்கிற ஒரு சங்கமம் தலக்காவேரியில் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல வந்து நாலு பக்க தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆகி தலக்காவேரியிலேருந்து நம்ம காவிரி தாயோட தண்ணி வந்து கடந்து போயிட்டுருக்கு. கிருஷ்ணராஜசாகரா ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், ரொம்ப அழகா இருக்கும். அவன் மேல எனக்கு ஒரு கண்ணு, மேல எனக்கு ஒரு அதான் ப்ரோ, நீர் நாய் தான் ப்ரோ. இந்த வழியில வீராஜ் பிட்டு போறோம். மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. இன்னும் கிளம்பி வச்சு இப்போ தான் சாப்பிட்டோம். வீராஜ் பெட்டுக்கு இன்னும் 1 hour 17 minutes காமிக்குது. ரோடு தான் எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்துக்கலாம். மழை வேறு பெய்யுது. கேமராவை தூக்கி உள்ள வச்சிடுறேன். அந்தாண்ட கொஞ்சம் பெய்யுது, இந்தாண்ட கொஞ்சம் பெய்யுது, அமைதியாயிருது. இப்போ தான் வந்து இந்த மரத்தில் ஒரு கொய்யாக்காயை அறுத்து கேட்டு அறுத்துக்கிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். பழம் ப்ரோ எப்படி இருக்குது கொய்யாக்கா? இன்னும் கடிக்க வேலை ப்ரோ, நான் இப்போ தான் இப்படி வச்சிட்ருக்கேன். துப்பாக்கி பார்த்திபன், துப்பாக்கி இல்லை ஆனால் பார்த்திபன் மட்டும்தான் இருக்கிறார். கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, கொஞ்சம் சேனலில் கொஞ்சம் மானிட்டேஷன் பண்ணி கொடுங்க. நான் சின்ன பையன், கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்குறேன். கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்களா ப்ரோ என்னோட? நான் வயசில் சொல்ல ப்ரோ, வயசு ஹைட்டில் ஹைட்டில் யூடியூப் பிளாக்ல சொல்கிறேன். ஓ அப்படி சொல்கிறீங்களா? உங்களுக்குலாம் என்ன ப்ரோ சூப்பராக பண்ணுறீங்களாண்ணா? இன்ஸ்டா சைட்லாம் போய் பார்த்தா ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா பங்கமாகுதே. ஏன்னா கேரளாக்காரங்க தான் உங்களுக்கு சுற்றி சுற்றி வந்து ஃபேன் பேஜ் அடுத்தது அவங்க தான் கிரியேட் பண்ண போகிறாங்க தளபதிக்கு அப்புறம் உங்களுக்கு தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரத்தில் ஒருத்தர் திருடிட்டு இருக்கிறாரா, அந்த மரத்தை சொட்டை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மரத்தில் தவிக்கிறாரு. இந்த மரத்தையும் பாருங்கள், ஹெல்மெட்லாம் கழட்டி போட்டார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை ஒரு இலக்கோட இருக்காது, அந்த மாதிரி மாறி போயிடும்.
துப்பாக்கி பார்த்துப்பு சொல்லிவிட்டு மரத்தை சொட்டடிக்கிற பார்த்துப்பா மாறிட்டார் அவர். பார்த்துப்பு சார், போகிற இடத்துலாம் திருடுறது ஒரு மெமரியா. விராஜ்பேட் வந்து இன்னும் 25 கிலோமீட்டருக்கு, மடிக்கேரி இப்படி போனால் வந்து 24 கிலோமீட்டர் அடங்குது, 34 கிலோமீட்டர். ஆப்போசிட்டில் காரும் வருது. ரோடு வேலை நடந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம். தண்ணி சூப்பராக போயிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, விராஜ்பேட் வந்துட்டோம். ஊருக்குள்ளே போய் தான் போக முடியும். இதான் விராஜ்பேட் டெம்பிள், விநாயகர் டெம்பிளா அது. நல்லா இருக்குப்பா. ஆ 500. பெட்ரோல் அடிச்சிட்டாரு பின்னாடி போனவ தரல. 15 கிலோமீட்டர் போலினா நம்ம என்ன பண்றது? என்ன ஒரு சாத்து, என்ன ஒரு சாத்து சாத்திரும். கம்பத்தே அங்கே எங்க வந்துருச்சா? நல்ல ஒரு சாத்து எதுவும் பாரு. முன்னாடி மட்டும் தான் அடிக்கு கார், எந்த ஒரு கிளாஸ் கூட டேமேஜ் இல்லை. ஆனால் எதுவும் ஆகலை, அது பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் சேஃப். நைட் டைமில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது மைசூருக்கு. மைசூர்லேருந்து நாம்பளும் தலைவரும் ஸ்ப்ளிட் ஆகிடுவோம். அங்கே தான் ரோடு மோசம்னா, இங்கே அதை விட பயங்கரமாக மோசமாகுது. கிட்டத்தட்ட டைம் வந்து 5:38 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகல, ஒரு நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். பெரிய ஃபாரஸ்ட் அடங்குது. கார் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க, மற்றபடி வெஹிக்கிள்ஸ் டூ வீல்ஸரும் ஸ்டாப் பண்ணுறதில்ல. நான் போன டைம் வந்துட்டு போகும்போது இந்த மரம் உடஞ்சி போச்சு, ரோட்லேயே சாஞ்சிருச்சு. எப்படியே போனால் மைசூர் சிட்டி, நம்ம அவுட்டர் ரிங் ரோட்டில் போக போகிறோம். இப்போ தலைவர் இங்கே வந்து ஸ்பிட் பண்ண போகிறோம், பெரிய போகிறோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். அதனால் மைசூர் ரீச் ஆகிட்டோம்ப்பா. ரிங் ரோடா? ஃபைனலாக அவுட்டர் ரிங் ரோடில் ஜாயின் ஆகிட்டோம். நம்ம ஊருக்கு போகிற வழியில் அது இல்லாமல் இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே தான். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஆ, எனக்கு ஸ்ட்ரைட் ரோடு போயிட்டே இருக்குது. அப்புறம் வந்து திருப்பியும் வந்து லாங் ட்ரிப் வந்திருக்கேன், அதுவும் உங்களோட வந்திருக்கேன். பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. வீடியோஸ் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, ப்ரோவோட சேனல்லையும் போய் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. எல்லாமே சூப்பராக வந்துருந்தது, நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ப்ராப்பரான பிளானோட நம்ம பார்த்திபன் ப்ரோ தான் வந்து இந்த ஒரு ட்ரிப்பு வந்து அவரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ண வச்சாரு. தூரம் ரோடு கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் ப்ராப்ளம், மற்றபடி எதுவும் சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமாம், அந்த கோட்டிப்பட்டம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வேற லெவலுக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விஷி ஆக்குனதே அங்கே தான், அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான், ரோட் சைடு வாட்டர் ஃபால்ஸ் தான் செம. ஓகே, இதோட நாங்கள் வந்து இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆக போகிறோம். இதுவே ஓகே, அரை மணி நேரமாக இங்கேருந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆக பிளாக் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆக போகிறோம். மைசூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கோம் நாங்கள். நாம் எப்படி மாதேஸ்வரன் மலையை வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். தலைவர் வந்து பெங்களூர் ரூட்டில் போக போகிறாரு. கொஞ்சம் வந்து இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகிறது கொஞ்சம் ஃபீல் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய ட்ரிப்ஸ் பண்ணுவோம், மறக்காமல் ரெண்டு பேர்த்தோட இன்ஸ்டா ஐடியும் யூடியூப்பையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே ப்ரோ,
ஓகே ப்ரோ, பொறுமையாக போயிட்டு வாங்க பார்க்கலாம். கரெக்டாக பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்க. கரெக்டாக ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. Thank you.